ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய நாளாக கேட்டுருந்த அந்த ஒரு கேம் பிளே தான், வேற ஒன்றும் இல்லை, GTA 5 கேம் பிளே தான். இது வந்து ஸ்டோரி மோட் தான் பண்ண போகிறோம். ரோல் பிளேவோ இல்லை GTA ஆன்லைனோ நான் பண்ணல. ஸோ வந்து ஸ்டோரி மோட் தான் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்குற என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே ஒரு மிஷின் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மிஷின் தான். ஸோ இதில் தான் வந்து இன்ட்ரடக்ஷன் எல்லாமே வரும். இந்த மிஷினை முடிச்சதுக்கப்புறம் தான் ராக் ஸ்டாரோட லோகாவே இதுக்கப்புறம் தான் போடுவாங்கன்னா பார்த்துக்காங்களேன். எங்கன்னா அந்த மொட்டை டே மொட்டை கதவை தொடர்றாங்க, டக்குன்னு திறக்க வேண்டியது தானே. எதுக்கு இந்த வெட்டி பந்தா சொல்லு மொட்டை பயலே. என்னடா ஓர பேசுறீங்க, போடா. இப்போ என்ன பண்ணணும்னா, இவனுங்களாம் அந்த ரூம்குள்ள, எங்க இப்போ தான் ஒரு பொண்ணை கூட்டு வந்து இங்கே போடுறானா, அடா பாவி, டக்குன்னு தூக்கி போட வேண்டியதானே. சரி, இப்போ என்ன பண்ணணும்னா, இவனுங்களெல்லாம் கன்று வச்சு மிரட்டணும். டேய் தம்பி, இங்கே பார்த்துக்கா, கையில் கன்று இருக்குது பார்த்தல, டேய் கிளவா, டேய் செத்து போயிட்டானவன், என்னங்க இவன் இவன் மட்டும் இளமாட்டான்றான், ஏன்னா லைட்டாக தளத்துக்கே செத்து போயிட்டேடா. ஓ, உயிரோட தான் இருக்கியா மவனே, இன்னும் கொஞ்சம் அசையாமல் இருந்தால் மண்டே செதற விட்டுருப்பேன். போயிரு, போடா, போ போ போ, நல்லா கன் எடுத்தா பயப்படுறானுங்க. ராஸ்கல், டீசெண்டா சொன்னா கேட்க மாட்டான். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு நம்பருக்கு வந்து கால் பண்ணணும். சோ டிட்டோனேட்னு ஒண்ணு இருக்கும், அந்த கான்டாக்டர் நம்ம கால் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பாம் ஒண்ணு வச்சிருப்போம், அது அப்படியே கும்முன்னு ஒரு வெடி வெடிமா இருங்க, அப்படியே லாக்கர் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் உள்ளே போய் நம்ம கொள்ள அடிக்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு மிஷினே கொள்ள அடிக்கிற மிஷின் தான். GTA 5 முக்காவாசி பெரிய பெரிய மிஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொள்ள அடிக்கிற மிஷினாக தான் வரும். அதுவும் அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். அதனால் நிறைய பாட்டு வரும்னு நீங்கள் எதிர்பாருங்க. ஆனால் எல்லா மிஷினெல்லாம் போட மாட்டேன், பெரிய பெரிய மிஷினை மட்டும் எடுத்து போடுறேன். முக்கியமான மிஷின்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அதை மட்டும் எடுத்து போடுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் லாக்கருக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல, ஓகே இந்த இடத்துல தான் இருக்குது, இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ தான் இங்கே எங்கேயும் கேஷ் இருக்கும். ஓ, இங்கே தான் இருக்கா? என்னடா கேஷ் பேங்க்கில் கம்மியாக இருக்கு. நான் கூட இதை பெரிய பெரிய சூட் கேஸ்லலாம் இருக்கும், நம்ம 2-3 பாக்ஸ் எடுத்துகிட்டு போனோம் அப்படி தான் நினச்சேன். ஆனால் பார்த்தா ஒரே ஒரு பேகில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா, $179,000 தான் இருக்குது. என்னடா அது டே, இந்த மாதிரி பிச்சை காசெல்லாம் நான் வந்து எப்படா கொள்ளையடிக்கிறது? இதுவேற 4 பேருக்கு பிரிக்கணுமா? அடாடா யாராவன், ஆ ஆடாங்க வைத்தாள். டேய் என்னது ஏங்க, இந்த மொட்டையை வந்து என் மூஞ்சை பார்த்துட்டானா, அதனால் வந்து என்னை ஞாபகம் வச்சு போனான். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு நீ 1000 பேர் மூஞ்சை பார்ப்பேன், அதில் எப்போ என் மூஞ்சி உனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து அப்படியே ட்ரவராவோ யாரோ ஒருத்தனை மாறுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது பிராட்டா கூட இருக்கலாம். சரி, பிராட்டா பிராட்டா, அது ஏதோ ஒரு பேர் வருவோம் அந்த தெரியல. ஓகே, அவ்வளோதாங்க, செம ஹெட் ஷாட். எப்படியே கும்முன்னு இருக்குல்ல? ஓகே, ஒரே புல்லட் தான். அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிருந்தா உயிர் பொழைச்சிருப்பா. ஏதோ வீர சாகசம்லாம் பண்ணுறேன்னு நினச்சிட்டு பெரிய பில்டப் பண்ணான். மண்டை செதறிச்சா ஆளு அவன் பாரு எப்படி இருக்கான் ஒட்டப்போய. சரி, நம்ம வந்து கிளம்புவோம். நம்ம பாம்பு வெடிக்கும்போது பார்த்திங்கன்னா அலாரம் அடிக்குது. ஸோ அப்போருந்து போலீஸ் கிளம்பியிருந்தால் நேரம் போலீஸ் எப்படியும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, புதுசாக டுட்டோரியல் ஒன்று கொடுத்துருக்காங்க போல. க்யூ அவங்கனா கவர் எடுத்துக்குமா? ஓகே, சூப்பர்ப்பா. கவர் எடுத்து அடிப்போம் இதுக்கு மேலே. அவ்வளோதான், மாஸ்க் காட்டுறோம். ஸோ அந்த இடத்துல பாம்பு வச்சுட்டான். இப்போ மறுபடியும் கால் பண்ணுமா என்ன யாரு? ஓ, அவனுங்களே வெடிக்க வச்சுட்டாங்களா? மோடி மேலே போகிறேங்க, அந்த இதெல்லாம் பிடிங்கிட்டு வந்துருச்சு. சரி, நம்ம வந்து இப்போ கிளம்புவோம். ஓகே, இப்போ வந்து இந்த டோரை திறந்தோம்னா நேராக வெளியே போகிறது தான். இப்போ நான் வந்து ரெடி கொடுத்தா அவ்வளோ. ஓகே, ஓப்பன் ஆச்சு. ஆடா பாவீங்களா, போலீஸ் வந்துருச்சிங்க. ஐயோ ஐயோ, ஏண்டா ஹெலிகாப்டர்லாம் என்ன வர மாட்டிங்களாடா எஸ்கேப் ஆகிறதுக்கு? அதானே இந்த பிச்சை காசுக்கெல்லாம் ஹெலிகாப்டர் வேறு எடுத்துகிட்டு வருவாங்களா? சரி விடுங்க, இப்படியே ஒரு நான் இருக்கிற வரைக்கும் எதுக்கு எல்லோரும் போட்டு புழங்க வேண்டியதான். ஹெட்ஷாட்டாக அடிக்கணும். அதே வாடா வாடா வாடா, எத்தனை பேர் வரீங்களா? வாங்கடா, ஒத்தி கொத்த வாங்கடா, மொத்த பேர் நின்று அடிக்கிறேன். ஓகே, என்னடா ஆள் மட்டும் இருக்கிற மாதிரி காட்டுறது, இவன் இருக்கானா செத்து போயிட்டானா? ஓகே, செத்து போனோன்னா செத்து போனத்தை இன்வெட்டர் அடிக்கிறது. சாச்சா சாச்சா, ஒரே அவமானமாக போச்சு. சரி, நம்ம வெளியே போவோம். வெளியே போயிட்டு இந்த பில்லர் கவர் எடுத்துப்போம். என்னடா எந்த பட்டன் அழுத்துன்னு சொன்னானு இல்லையா? ஐயோ, மறந்துருச்சிங்க. அக்யூ, ஓ இது பிராட்டெல்லாம் இல்லைங்க, இது நம்ம தலைவர் ட்ரவரு. ஆ சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இருக்கிறேன் இவங்கெல்லாம் ரொம்ப இது பண்ணுறானே. ஆ, ஓ இந்த மாதிரி ஒரே அடியில் படுக்க வச்சிடணும். ஓகே, எத்தனை பேர் சேர்த்தாரு? ஒரே ஒருத்தர் இருக்காங்க, எவன் தெரியலையா? யாராவன் இந்த பாருங்க, சாவ் சாவ். எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற? இங்கேப்பா, படுத்து படுத்து சொல்கிற நீ ராஸ்கல். எடுத்த ட்ரைனிங்கெல்லாம் அங்கே ஒர்க் அவுட் பண்ணுறாயா? ஓகே, இப்போ நம்ம வந்து மறுபடியும் மைக்கேலுக்கு வந்துட்டோம். மைக்கேல் இதில் மொட்டை பையனாக இருக்கான், அதான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஏங்க இவனுங்க வேறு வந்துட்டே இருக்கானுங்க, என்னடா நீங்கள் டே ஒழுங்காக வரம, என்னடா கார்லெலாம் வந்து இறங்குறீங்க? எத்தனை பேர்றா மொத்தம்? எத்தனை பேர் வந்தாலும் சரிடா, விடமாட்டேன்டா போடு, ஹெட்ஷாட்டாக போடு எல்லாருக்கும். ஓகே, எங்கள் க்ளோவ்லாம் போட முடியாதா? ஓகே, என்னடா காமெடிலாம் பண்ணுற அப்படின்னு நீங்கள் சும்மா அப்பா அப்படி தான் பயத்துக்காரனாட்டு பேச வேண்டியது தான். சரி சரி, இன்னும் ஒருத்தனா இருக்கான், எவன் தெரியாது. நீ தானா பெடெக்சல் சூடு? அவன் செத்துட்டான். ஆடாப்பா, உடனே 100 ஒரு கார் வருதுடா. இதில் அந்த மிசைல் லஞ்சரெல்லாம் கொடுக்கணும்டே, ஒரே அடி குப்பு நுட்டாடி போட்டு தள்ளிடுறா, அதெல்லாம் கொடுக்க மாட்டானுங்க. பசுக்கா தான் அது பேர், குப்பு நுட்டா அப்படி சுவங்கின்னு போயிருமே. சரி, ஏதோ ஒன்று, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிட்டோம். இங்கே எங்கேயோ ஒரு கார் இருக்கான், எங்க அங்கே எத்தனை போய் நிறுத்திச்சிருக்கானுங்க. கார் வந்து இங்கே எங்கேயோ பக்கமே நிறுத்தி வச்சிருக்கலாம், அதை விட்டு எவ்வளோ தூரம் போய் நிறுத்தி. இவங்க வேற
சார் எனக்கே வந்து கம்மியாக தான் சார் காசு கொடுக்குறாங்க, இதில் நான் சுட்டு சுட்டு என் புல்லட்டெல்லாம் காலியாகி போகுது சார், கொஞ்சம் பொறுமையாக தான் வாங்க சார். ஏன் சார் நீங்கள் வேறு இப்படி பண்ணுறீங்க? ஓகே எல்லோரும் செத்து போயிட்டாங்க, இப்போ நான் நேராக காருக்குள்ளே ஏறி பறக்க வேண்டியது தான். இந்த ஊர் பேர்னா லியூடான் லியூடன் டோஸ்வா, என்னடா பேர் இதுல வாயிலே நுழைய மாட்டேன். சரி எதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு பட்டா கிளப்பிட்டு போகிறோம் ஊருக்கு. ஐயோ டிரைவர் மைக்கேல் இல்லைங்க, ட்ரவர் தான் நினைக்கிறேன். சரி யாரோ ஒன்று ஓட்டுறவங்க ஓட்டோம், கண்ட்ரோல் நம்ம கையில் தான் வரோம் எப்படியும், அதனால் நாம் வந்து கண்ட்ரோல் அப்புறம் மாட்டிப்போம். ட்ரவரும் பின்னாடி தான் இருக்கும், ஓட்டுறவன் யார் எவனே தெரியுங்க, எவனோ பிக்கேல பையன் ஓட்டுறான்னு நினைக்கிறேன். ஐயோ போலீஸ்கார வர பின்னாடியே வரானுங்க சார். சார் கொஞ்சம் பொறுமையாக வாங்க சார். ஐயோ சார் விட்டுருங்க சார், எங்கள் தலைக்கு தில்லை பார்த்தியா? போட எல்லோரும் போடுதல அப்படி தான் தலை. அச்சுச்சோ எங்கள் டிரைவர் செத்து போயிட்டாங்க, அவ்வளோதான் பாதி காசு மீஞ்சி. ஓகே அவங்க காசு நானே எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நேராக இங்கேருந்து போக வேண்டியது தான். என்னெல்லாம் வண்டி ஓட்டுறீங்க போகலாம் போலீஸ்கார பையங்களும். ஏன்னா சார் நீங்கள் அந்த டிரைவர் வேணால் போட்டு தரலாம், என்னெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போட்டு தர முடியாது சார். நான் இவ்வளோ பெரிய தில்லாலாங்கடி உங்களுக்கே தெரியல. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து தப்பிச்சு அது ஒரு லொக்கேஷன் காட்டுது, சரி அந்த லொக்கேஷனுக்கு தான் நம்ம நேராக போயாகணும், வேற எங்கேயும் போம். ஏன்னா அவங்களுக்குலாம் யாரை லைசன்ஸ் கொடுத்தது? லெஃப்ட் சைடு ஓட்டுன்னு தெரியாதா? ஓ சாரி இந்த கேமில் வந்து ரைட் சைடில் ஓட்டணும், நான் தான் மறந்துட்டு லெஃப்ட் சைடில் ஓட்டினேன். தப்பு எம்எல்ஏப்பா, போப்பா பார்த்துக்கலாம், போப்பா. ஏங்க இந்த காசுக்கெல்லாம் போயிட்டு இவனுங்க வந்து ஒரு ஹெலிகாப்டர் ரெடி பண்ணியிருக்கானுங்க போல. இங்கே ஹெலிகாப்டர் இருக்கான், ஹெலிகாப்டர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போனோமா? இப்போ அதை தான் இப்போ பேசிகிட்டு இருக்கானுங்க. ஆனால் வந்து போலீஸ்காரங்க அடிக்கடி வந்துட்டே இருக்கானுங்க, அவனுங்கிட்ட தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்கிறானுங்க. இப்போ என்ன நடக்குதோ எது நடக்குதோ தெரியல. இங்கே பாருங்கள் டிராக்டர் எவ்வளோ பெருசாக இருக்குது. சரி ஐயோ ரூட்டு மாதிரி போயிடணும், இல்லை இல்லை ரைட்டில் தான் போகணும். ஏங்க ரோட் பிளாக் பண்ணி வச்சுருக்கானுங்க, நம்ம அந்த வழியில் தான் போயிருக்கணும் போல். அங்கே பிளாக் பண்ணதுனால இப்போ இந்த வழியில் போகிறோம், ட்ரெயின் வேறு வருது, இன்னும் ஆகும்போதோ தெரில, அடிச்சிருச்சு அவ்வளோதான்டா முடிஞ்சு அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நம்ம ஆளுங்கெல்லாம் எத்தனை பேர் உயிரோடு இருக்கானுங்கன்னு கூட தெரியல, இறங்கி ஓட வேண்டியது தான். எல்லோரும் நல்லா தான் இருக்கீங்களா? நல்லா தான் இருக்கீங்களா? சரி வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க சாப்பிட இருக்கிற இடத்து வரைக்கும் போய் நடந்தே தான் போக போகிறாங்களா? இன்னதான் பண்ண போகிறானுங்க, நம்ம மைக்கேல் கிட்ட எல்லா காசும் இருக்குது. சரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிராட் டவுன் தான். ஸோ மொத்தம் மூணு பேர் தான், நாலு பேர் வந்தாங்க, டிரைவர் வந்து மர்கேசால் ஆகிட்டான். இவங்க மூணு பேர் தான் இருக்காங்க, மூணு பேரும் இங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போனோம். பிராட் கையில் ஒரு பேக் இருக்குது, யார் அவங்க புதுசாக இருக்கான், என்ன பண்ண போகிறான்னு தெரியல. யார் எங்க பிராட்டை போட்டு தள்ளிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. டேய் மைக்கேல நீ அடி வாங்கிறத சொன்னாங்க, எல்லாம் வந்துரு. டேய் அவன் கிடக்குறான், நான் வந்துடுறான். ஏங்க அவன் பேர் பிராடுங்க. ஓகே அவ்வளோதாங்க, மைக்கேலும் அடி வாங்கிட்டான். கோயந்தா கோயந்தா. இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரவர் மட்டும் தான் இருக்காப்புல, எதுக்கு இந்த மாதிரி போனோம்னு சொல்லு. இப்போ ட்ரவருக்கு வந்து கோவம் வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் ஒரு சில நேரத்தில் பயங்கரமாக கோவம் வரும், அப்போ தான் எல்லாரையும் போட்டு புலந்து கட்டுவான். அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம் என்ன நடக்குது தெரில. ஓகே போலீஸ் கார் மூணு கார் வந்துருக்கு, ஐயோ இத்தனை போலீஸ் வந்தால் எப்படி, நான் ஒருத்தனை எப்படி அடிக்கிறது? ஐயோ இன்னும் வந்துட்டே இருக்கானுங்க, இவனுக்கு விடவே மாட்டாங்க போலியே. சார் சார் கொஞ்சம் நேரம் சார் இருங்க சார், நான் வந்து லீவ் மீலன் போட்டுக்கிறேன். ஏன் இந்த கேம் வந்து வராதா? அது வைசிட்டி இல்லை சார். லாயர் அப்பு சார் விடுங்க சார், அஞ்சு ஸ்டார் இருக்குது சார், ஒரு ஸ்டார் குறைங்க சார். சார் தயவு செஞ்சு குறைங்க சார், லாயர் அப்புன்னு சொல்கிறேன்ல சார். என்ன சார் நீங்கள் இவனுங்கெல்லாம் குறைக்கவே தெரில, ரொம்ப கவலையாயிடுச்சுங்க. இப்போ என்னென்னா நம்ம கூட வந்த மூணு பேர் செத்து போயிட்டாங்க, அந்த டிரைவர் செத்து போனால் செத்துட்டு போகிறான், மைக்கேலும் செத்துட்டான், இப்போ பிராடும் செத்துட்டான், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சச்சா ஓகே போலீஸ்காரங்க நிறையா வருது. இப்போ வந்து டிரைவர் என்ன பண்ண போகிறா அப்படின்னா இங்கேருந்து ஓடி ஆகணும். எவ்வளோ ஓட்டி வரா? மேடம் மேடம் கொஞ்சம் நிலுங்க மேடம், மேடம் நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே பேட்டர் ஷேர் மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் நிலுங்க மேடம். பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நான் சுடமாட்டேன். நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க மேடம், இப்படியே கொஞ்சம் போஸ்ட் கொடுங்க. அந்த போலீஸ்காரனை மிரட்டிட்டு நான் இங்கேருந்து ஓடிடுறேன். போடி அப்படியா ஒரா வர வர இவனுங்கெல்லாம் தம்பி பசங்க எல்லாம் பிஸ்டல் தான் வச்சிருக்கேன், ஏன் கூட கட்டி பிடிச்சிட்டே இருமா, நான் ஓடிடுறேன் அதுக்குள்ள. எப்பா அப்பாடா அங்கே பாருங்க ட்ரவர் எங்கே ஓரா பாருங்க, போலீஸ் இங்கே தான் வராங்க, சுற்றியே இருக்காங்க. ட்ரவர் சாவரானா இல்லை உயிரோட தான் இருப்பானோ யாருக்கும் தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷன் வந்து முடிஞ்சிருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் இல்லை, ஆனால் இதுதான் ஸ்டோரி. இந்த மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆகுது, இந்த ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் இதெல்லாம் சீனெல்லாம் வரும். இப்போ இதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய சீனெல்லாம் நடக்க போகுது, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மைக்கேலுக்கு வந்து இறுதி அஞ்சலி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேலோட ஒய்ஃபு அமண்டான்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் பொண்ணு, அப்புறம் பையன் பேர் ஜிம்மி, பொண்ணு பேர் சரியாக தெரியல. ஓகே ட்ரேசின்னு நினைக்கிறேன். ஓகேவா இதெல்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு, ராக் ஸ்டார் கேம்ஸ் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ தான் போடுறாங்க. இங்கே உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் நடக்கு பாருங்களேன், இங்கே வந்து பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க யாருக்கு அங்கே இறுதி அஞ்சலி பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவன் தான், இவன் தான் மைக்கேல். அப்போ அங்கே யாரை புதைச்சிருப்பாங்க, யாரையே ஒருத்தரை புதைக்கிறாங்க, அது யாருன்னு தெரியல, அது வந்து இன்னொரு மிஷனில் பார்ப்போம். ஸோ அந்த மிஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிஷன் தான், அதனால் கண்டிப்பாக மைக்கேலுக்கு பதிலாக அந்த இடத்துல யாரை புதைச்சிருக்காங்க அதில் கண்டுபிடிக்கலாம். ஓகே மகளே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஜிடிஏ ஃபைவோட ஃபஸ்ட்டு மிஷனை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்ட்டெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா மற்ற பார்ட்டெல்லாம் அதில் தான் மேக்ஸிமம் போடுவோம். ஸோ இதெல்லாம் அப்பப்போ வரும், ஆனால் மேக்ஸிமம் அந்த சேனலில் தான் போடுவோம். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் பார்த்து அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மகளே இதேமாரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இவ்வளோ மருந்து விடைபெறுவது நிகேஷ், லவ் யூ ஆல் அண்ட் டாடா, பாய் பாய்.